இங்கே மறு வாக்குப்பதிவு நடக்க வேண்டுமென திமுக புகார் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாக்குச்சாவடிக்கு மறு வாக்குப்பதிவு நடக்க வேண்டுமென்றால் அந்த வாக்குச்சாவடியில் உள்ள முகவர்கள் அல்லது அங்கே இருக்கின்ற தேர்தல் அதிகாரிகள் அல்ல பொதுமக்கள் அல்லது இந்த மாவட்ட ஆட்சியர் யாராவது புகார் கொடுத்திருக்க வேண்டும். இந்த 8 வாக்குச்சாவடியிலும் யாருமே புகார் கொடுக்கவில்லை. பொதுமக்களோ முகவர்களோ அது ஒன்றும் சொல்ல திமுக முகவர்களோ வேறு யாருமே புகார் கொடுக்காத சூழலில் திமுக வேட்பாளர் புகார் கொடுத்த காரணத்தால் இங்கே தேவையற்ற மறு வாக்குப்பதிவு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. இதற்கு காரணம் எனக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டுமென அதற்காக இங்கே மறு வாக்குப்பதிவு. இந்த 8 வாக்குச்சாவடியும் கடந்த 30 காலமாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முழுமையாக அனைத்து தரப்பு மக்களும் இங்கு எங்களுக்கு வாக்களித்த காரணத்தால் தான் வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து காழ்ப்புணர்ச்சியிலே இந்த 8 வாக்குச்சாவடியிலே புகார் கொடுத்திருக்கின்றார் திமுக. வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி இந்த நாடாளுமன்றம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், அதுவும் குறிப்பாக இப்பொழுது மீண்டும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், அதிலையும் 8 வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை காண இருக்கின்றோம். இந்த திமுக பொறுத்தவரை தோல்விக்கு காரணம் தேடத்தான் எங்கள் மீது இந்த புகார் கொடுத்து மீண்டும் இங்கே வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ தோல்விக்கு இப்போதே காரணம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் நடைபெற்ற 38 மக்களவை தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெறும். அதே போன்று 22 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் முழுமையாக அதிமுக வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற இருக்கின்றார்கள். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வந்திருக்கின்றேன். சமீபத்தில் கூட இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் நான் பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுது ஒட்டுமொத்த மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக ஆட்சி தொடரும். அதே போன்று பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் அங்கே ஆட்சிக்கு வருவார். தேங்க்யூ சார்.